பிட்காயின் ரொம்பவே ஒரு கிரிட்டிக்கலான ஒரு லைனில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் என்ன நடக்க போகுது அப்படின்றத பற்றி நான் இந்த வீடியோவில் வந்து சொல்கிறேன். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து நிறைய கிரிப்டோஸ் பை பண்ணியிருக்கீங்க, செல் பண்ணுறதை பற்றி கேட்டிருந்தீங்க, எப்போ ப்ரோ செல் பண்ணலாம், எக்ஸிட் லைன் சொல்லுங்கள் அப்படின்லாம். ஸோ அதை பற்றியுமே நான் இந்த வீடியோவில் வந்து பேசியிருக்கேன். ஸோ அதையும் நான் கவர் பண்ணுறேன், ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படின்னு ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. பிட்காயின் இப்போ கரண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா 69,674 வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நம்மளோட லாங் டேர்ம் ப்ரெடிக்ஷன் உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நான் இன்றைக்கி கூட நம்மளுடைய டெலகிராமில் ஒரு சார்ட் போட்டிருப்பேன் லாஸ்ட்டாக. ஸோ அந்த வீடியோவில் நீங்கள் வந்து செக் பண்ணலாம். இந்த இடத்துல நம்ம வந்து ப்ரெடிக்ஷன் பண்ணியிருப்போம் நெக்ஸ்ட் இந்த மாதிரி தான் நடக்க போகுதுன்ட்டு. இதை நம்ம வீடியோ ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும், புதுசாக பார்க்குறவங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ அதுலேருந்து இப்போ வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பண்ண ப்ரெடிக்ஷன் எக்ஸாக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் ஆகிட்டு இருக்குது. ஸோ ஃபைனலாக நம்ம எந்த ஜோனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோமோ அந்த ஜோன் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா நெருங்கிடுச்சு. $500 கிட்ட போனாலே போதும் நம்மளோட ஜோனை வந்து டேப் பண்ணிடும். இதுக்கப்புறம் மேலே போகுமா அப்படின்ற ஒரு கேள்வி தான் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்துருக்கு. ஸோ ஆக்சுவலாக என்ன நடக்கலாம் அப்படின்றத பற்றி நான் இப்போ சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட் நம்ம இதை பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னொரு பேட்டர்ன் இருக்குது, நம்ம அதையும் வந்து பார்க்கணும். ஸோ இந்த ஒரு சார்ட் வந்து பார்த்திங்கன்னா 4 hoursல் பிட்காயினோட இது வந்து நான் எடுத்திருக்கேன். முதல் விஷயம் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரேக் அவுட் அப்படின்றது இப்போ வந்து நடக்க போகுது. நீங்கள் இது நல்லா கிளியராக வாட்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த லைனு எக்ஸாக்டாக பார்த்திங்கன்னா ஒரு நெக் லைனில் வந்து டேப் பண்ணிகிட்ருக்கு. ஸோ இந்த இடத்த பிரேக் பண்ணிடுச்சுன்னா பிட்காயின் வந்து பார்த்திங்கன்னா பம்ப் கொடுக்கும். ஸோ இதெல்லாமே ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து பார்த்திங்கன்னா இருந்துகிட்டு இருக்கு. இதை வந்து பார்த்திங்கன்னா பிட்காயின் வந்து இப்போ பிரேக் பண்ணுறதுக்கு வந்து முயற்சி பண்ணிகிட்ருக்கு. எக்ஸாக்டாக இப்போ அந்த லைனில் தான் வந்து டேப்புமே வந்து பண்ணியிருக்கு. இன்கேஸ் பிரேக் அவுட் ஆயிடுச்சுன்னா ஒரு நல்ல பம்ப் அப்படின்றது இருக்கும். பிட்காயின் நம்ம 75,000-74,000 கிட்ட வந்து பார்த்திங்கன்னா பார்க்க முடியும். அதுக்கும் மேலேயும் போகலாம், பட் அது ப்ரெஷர் பொறுத்திருக்கு. ஆனால் ப்ரெஷர் எந்த அளவுக்கு வரப்போகுதுன்றது எனக்கு தெரியல, அதை நம்ம வெயிட் பண்ணால் தான் தெரியும். நம்ம மார்க்கெட் ஃபுல்லாக வாட்ச் பண்ணணும். பட் இப்போதைக்கு இருக்கிறத பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அடுத்த 2 hours 12 minutes டைம் இருக்கு. ஸோ ஒன்ஸ் இது க்ளோஸ் ஆகி மேலே க்ளோஸ் பண்ணிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக அடுத்தடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா பம்ப் ஆகும். அண்ட் அதே மாதிரி ப்ரீவியஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டம்ப்புமே வந்து கொடுத்துருந்துச்சு இந்த இடம். ஸோ அதாவது 63,500 வரைக்கும் வந்துருந்துச்சு. இந்த இடத்த நீங்கள் பயன்படுத்திருந்தீங்கன்னா செம்மையாக இன்னாருமே நல்ல ப்ராஃபிட்டில் வந்து இருந்திருப்பீங்க. ஸோ ஆக்சுவலாக அது சூப்பரான ஒரு சப்போர்ட் ஜோனு. நான் இப்போ அதை ட்ரா பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இந்த லைனு ப்ரீவியஸ்லேயே ஒரு சப்போர்ட் இந்த இடத்துல இருக்குது, நான் அதை மார்க் பண்ணி காமிக்கிறேன். இந்த இங்கே வந்து ஒரு சப்போர்ட் இருக்குது. ஓகே, இது பாருங்கள் இந்த இடம். அதுக்கப்புறம் இந்த இடத்துல தான் பார்த்திங்கன்னா அது வந்து ரிஜெக்ட் ஆகிட்டு அங்கேருந்து சப்போர்ட்டை வந்து பார்த்திங்கன்னா உடச்சிட்டு கீழே போயிடுச்சு. திரும்ப அது ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து பார்த்திங்கன்னா இதுவாகிட்டுருக்கு. அதனாலே பார்த்திங்கன்னா அந்த இடத்துல ரெண்டு வாட்டி போகும்போது ரிஜெக்ட் ஆகிடுச்சுட்டு கீழே தான் விழுந்துச்சு. விழும்போது பார்த்திங்கன்னா 53,000 வரைக்கும் போயிட்டு திரும்ப வந்து அதை பிரேக் பண்ணாங்க. திரும்பியும் லைனுக்குள்ளே வந்தாங்க, திரும்ப பிரேக் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அதை சப்போர்ட்டாக எடுத்துட்டாங்க. ஸோ ஃபைனலாக அது வந்து பார்த்திங்கன்னா இப்போ சப்போர்ட்டாகவே மாறிடுச்சு திரும்ப. அதே தான் பார்த்திங்கன்னா இப்போ லாஸ்ட்டாக நடந்த ஒரு டம்ப்லையுமே வந்து சப்போர்ட்டாக வந்து ஆக்ட் ஆகிருக்கும். ஸோ இப்போ அந்த சப்போர்ட்டில் இருந்து தான் பார்த்திங்கன்னா இந்த அப் அப்படின்றது வந்து கொடுத்துருக்கு. இதிலிருந்து அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 10% வந்து பார்த்தீங்கன்னா பிட்காயின் வந்து அந்த லைன்லேருந்து பம்பும் ஆயிருக்கு. ஸோ இப்போ மேலே போகும்ல, இதோட கெஸுமே சேம் அதே தான், ஒரு 10% இங்கேருந்து நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் பிட்காயின்கிட்ட. ஸோ 10% அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 77,000 கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வருதுன்னு நினைக்கிறேன். ஸோ அநேகமாக அந்த ரேஞ்சில் ஒரு 80 கூட போகலான்னு வச்சுக்கோங்களேன். ஒரு நியூ ஆல் டைம் ஹை அநேகமாக வரக்கூடிய ஆகஸ்ட்டில் வந்து இருக்கும்னு தோணுது. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த ஆகஸ்ட்டில் ஒரு நியூ ஆல் டைம் ஹை வந்து இருக்குது, அதை நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சப்போர்ட் எடுத்து தாங்க அது மேலே போயிருக்கு. ஸோ இந்த ஜோனை வந்து இப்போ அதை பிரேக் பண்ணணும். இன்னும் 2 hours 11 minutesல வந்து மேலே பிரேக் பண்ணதா என்னன்றதை நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ எனக்கு என்னென்னா இப்போ இந்த பேட்டர்ன் வந்து ரிஜெக்ட் ஆகாமல் மேலே போயிடுச்சு, பிரேக் அவுட் பண்ணிடுச்சுன்னா மேலே போயிடும். இன்கேஸ் இது ரிஜெக்ட் ஆயிடுச்சுன்னா மேபி அடுத்த ஒரு இது சப்போர்ட் எடுக்க வருது அப்படின்னும் போது இந்த இடத்துல ஒரு மைனர் சப்போர்ட் இருக்குது 65,000. அது இல்லை அப்படின்னா 63,000 அகெயின் வந்து ஒரு டேப் பண்ணிட்டு வேணால் மறுபடியும் மேலே போகலாம். இன்கேஸ் அது வந்து ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னா எம் பேட்டர்ன் மாதிரி ஃபார்ம் ஆகி கீழே விழுது வாய்ப்புகள் இருக்குது. பட் இதை பற்றி நான் ஆல்ரெடி டிஸ்கஷன் பண்ணியிருப்பேன், அது இந்த ஒரு பேட்டர்ன் தான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஹெட் அண்ட் ஷோல்டர் மாதிரி கூட வரலாம் தான் சொல்லியிருப்பேன். ஜஸ்ட் இப்படி தான் இருக்குன்னு நான் சொல்லலைங்க, அதுலேயும் நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். இப்படி வரலாம் இல்லை வராமையும் போகலான்றதையும் சொல்லியிருப்பேன். ஏன்னா அந்த மாதிரி உருவாகிட்டு இருந்துச்சு அந்த டைமில். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம நடக்கல, கொஞ்சம் லைட்டாக பார்த்தீங்கன்னா டேர்ன் பண்ணி மேலே போக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ இது என்னென்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அங்கே பார்த்தோம்ல ஃபஸ்ட் சார்ட்டில், இதில் பிரேக் அவுட் ஆகிற மாதிரி இருக்குது. இன்கேஸ் பிரேக் அவுட் ஆச்சுன்னா கண்டிப்பாக இந்த லைனை வந்து பிரேக் அவுட் பண்ணிடும். அப்போ பிரேக் அவுட் ஆனிச்சுன்னா நல்ல ஒரு பம்ப் கொடுக்கும், ஒரு 72 வரைக்கும் போயிட்டு அங்கேருந்து ஒரு ரீடெஸ்ட் அப்படின்றது பண்ணோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிட்காயின் அதோட ரேலியை வந்து ஸ்டார்ட் பண்ண வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் எனக்கு என்ன தோணுதுன்னா அடுத்து வரக்கூடிய 2 months ஸோ நல்ல பர்ஃபார்மன்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு பிட்காயின் வந்து கொடுக்கும். ஸோ இப்போ ஆல்ட் காயின்ஸ்லாம் செல் பண்ணலாமா ப்ரோ நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. நான் சொல்கிற ஒரே விஷயம் தான், வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம ஒன்றும் மெயினான ரேலிக்குள்ளே வந்து போகலை, ஆல்ரெடி ஒரு மீடியமான ரேலியில் தான் நம்ம போயிட்டுருக்கோம். பட் அந்த எக்ஸ்ட்ரீம் லெவல் ஒன்று இருக்கும் தெரியுமா, எல்லாமே பயங்கரமாக பறந்துக்கிட்டு இருக்கோம், டக்கு டக்கு டக்குனு நிற்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த டைம் பீரியட் அப்படின்றது இன்னும் கொஞ்சம் நாளில் நமக்கு வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நீங்கள் பெட்டர் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஆல்ரெடி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் இருக்கும்ல, ஸோ இப்போ ப்ராஃபிட் இருக்கீங்கன்னா அந்த இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டை மட்டும் ஃபஸ்ட்டு புக் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ மீதி ப்ராஃபிட் அமௌண்ட் அப்படியே விட்டுருங்க. நீங்கள் அந்த இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டை கூட வெளில எடுக்கிறதாலும் வெளில எடுத்துக்கோங்க பெட்டர்.
ஏன்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண தாண்டி ப்ராஃபிட் தான் உள்ளே இருக்க போது. அதனால் அதை மட்டும் வச்சு நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணுங்கள், இந்த அமௌண்ட்டை வந்து வெளில எடுத்துருங்க பெட்டர். அதுக்கப்புறம் எப்போ அடுத்த ஒரு டிப்பு கிடைக்குதோ அந்த டிப்பில் கூட திரும்ப நீங்கள் வந்து பை பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி கூட அதை வந்து பண்ணிக்கோங்க. ஸோ ஆல்ட்ரேட்டிவ் பொறுத்த வரைக்கும் இன்னும் வெயிட் பண்ணுங்கள், இன்னும் நல்லா மேலே போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அது இல்லாமல் இப்போ இந்த ஒரு ஜோன் ரொம்ப முக்கியமான ஒரு ஜோனாக பார்க்கப்படுது. ஏன்னா இன்கேஸ் இப்போது ஏதாவது மார்க்கெட்டில் ரிஜெக்ட் ஆகுது இந்த இடம் அப்படின்னும் போது கண்டிப்பாக பிட்காயின் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் படிப்படியாக வந்து கீழே வரணும். அப்படி கீழே வந்துச்சுன்னா இங்கே ஒரு 50-49,000 கிட்ட வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா வரத்துக்கு ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்கும், நடந்தால் சொல்கிறேன். ஸோ இன்கேஸ் நடந்தால் இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இறங்கி இந்த 50,000 வரைக்கும் கூட வந்து பார்த்திங்கன்னா வரலாம், 50-49. ஸோ ரிஜெக்ட் ஆகாமல் இருக்கணும், ரிஜெக்ட் ஆகாமல் இங்கேருந்து பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம எதிர்பார்த்த மாதிரி மேலே வந்து பார்த்திங்கன்னா போயிடும். அண்ட் இதில் மெயினாக இன்னொரு விஷயம் என்னென்னா சிஎம்ஏ கேப். ஸோ இந்த கேப் அப்படின்றது பார்த்திங்கன்னா ரெண்டு இடத்துல வந்து ஃபில் ஆகணும், இன்னும் ஃபில்லே ஆகாமல் அப்படியே தான் அந்த ஓப்பனில் தான் இருக்குது. ஸோ அதனால் அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. மேபி ஒரு நல்ல பம்ப்லாம் கொடுத்துட்டு ஒரு கரெக்ஷன் எடுக்கும் தெரியுமா மார்க்கெட்டு, அந்த கரெக்ஷன் அப்படின்றது படிப்படிப்படியாக இறங்கி இந்த ரேஞ்செல்லாம் வந்து கூட ஃபில் பண்ணிட்டு போகலாம். ஸோ அதனால் நல்ல ஒரு பை ஜோன் திரும்ப கிடைக்கும் அப்படின்றத நான் சொல்ல வரேன். ஸோ மோஸ்ட் ஆஃப் டைம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து எப்பவுமே ஃபில் பண்ணிவிடும். ஸோ 95% எப்பவுமே ஃபில் பண்ணி தான் நான் பார்த்துருக்கேன். அதனால் எனக்கு திரும்ப அது கீழே வரலாம் அப்படின்ற மாதிரி ஒரு தோணல் இருக்குது. இப்போ இல்லைனாலும் நல்ல ஒரு மேலே போயிட்டு கூட திரும்ப பொறுமையாக கரெக்ஷன் அப்போ கீழே வரலாம். அண்ட் அதுக்கப்புறம் ப்ரீ மார்க்கெட்டை பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. டாக்ஸ் காயின் வந்து நம்ம ஆட்ரை போட்டிருந்தோம், இதை வந்து செல் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டுட்டு பண்ண முடியும். ஆனால் இன்னும் ஒரு ப்ரீ மார்க்கெட்டும் நடந்துகிட்டு இருக்குது, நான் அதை பற்றி உங்கள்கிட்ட சொல்கிறேன். அதுக்கப்புறம் இந்த டாக்ஸை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ பிட்கேட்டில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ப்ரீ மார்க்கெட்டில் வந்துட்டு கேட்டிசன் சொல்லிட்டு ஒரு டோக்கனை வந்து பார்த்திங்கன்னா லான்ச் பண்ணியிருக்காங்க, அதாவது ப்ரீ மார்க்கெட்டில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இது வந்து இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் தான் ஆயிருக்கு, 24ஆம் தேதி ஸ்டார்ட் ஆயிருக்கு. அதோட பேர் கேட்டி, CATI. ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேம் பேஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட். அண்ட் AI மெட்டவர்ஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கக்கூடியது. இப்போ அதுமே வந்து பார்த்திங்கன்னா ப்ரீ மார்க்கெட்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ லான்ச் ஹப்பில் தான் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இருக்கும், ப்ரீ மார்க்கெட் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்கலாம். ஸ்டார்டிங்லேயே வந்து கொடுத்துருப்பாங்க பிட்கெட்டில். இந்த ப்ரீ மார்க்கெட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆல்ரெடி நான் ப்ரீ மார்க்கெட்டை பற்றி வீடியோ பண்ணியிருக்கேன், ஆனால் வேறு ஒரு பிளாட்ஃபார்மில், அது டேரெக்டாக வேல்ஸ் பிளாட்ஃபார்ம்னு சொல்லுவாங்க, அதில் வந்து பண்ணியிருக்கேன். பிட்கெட்டில் எப்படின்றத நான் சொல்கிறேன், ஏன்னா நிறைய பேர் பிட்கெட் யூஸ் பண்ணுறீங்க. ஸோ இப்போ உதாரணத்துக்கு இந்த கேட்டிசன் இருக்குல்ல, இதை வந்து நான் ஜஸ்ட் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இதில் வந்தீங்கன்னா பை செல் மை ஆர்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. பைனா என்னன்னா நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு கம்மியான ரேட் வச்சு கூட நீங்கள் வந்து வாங்கிக்கலாம், சரிங்களா? ஒரு யூனிட்டுக்கு நான் இவ்வளோக்கு வாங்கிக்கிறேன் அப்படின்னு கூட நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். செல் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், இது வந்து விற்கிறவங்க. ஸோ நான் வந்து இவ்வளோ குவான்டிட்டி இவ்வளோ ரேட்டுக்கு விற்கிறேன், அதாவது ஒரு டோக்கூட நான் இவ்வளோ ரேட்டுக்கு விற்கிறேன் அப்படின்னு சொல்லி விற்பாங்க ஒரு பக்கம். மை ஆர்டர்ஸில் நம்மளோட ஆர்டர்ஸ் பற்றி நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இங்கே வந்து அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. ஸ்பாட் லிஸ்டிங் ஆயிடுச்சான்னு பார்த்தீங்கன்னா ஆகலை, எஸ்டிமேட் டெலிவரி டைம் அதுவும் தெரியாது, மார்ஜின் ரேட் 100% சொல்லியிருக்காங்க, வால்யூம் 24 ஹவர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 37K கிட்ட நடந்திருக்கு, இதே வந்து ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா 361K கிட்ட வந்து நடந்திருக்குன்னு காமிச்சிருக்காங்க. ஸோ இங்கே வந்து பெட்டிங் ப்ரைஸ் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. சரி ப்ரோ, இப்போ நம்ம எப்படி வந்து பண்ணுறது, இப்போ நான் எப்படி வந்து போஸ்ட் போடுறது, என்கிட்ட வந்து டோக்கனே வரல ஆனால் எனக்கு வந்து ஆப்பில் காமிக்குது, உதாரணத்துக்கு மைனிங் பாட்டாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும், அது வந்து இவ்வளோ குவான்டிட்டின்னு எனக்கு காமிக்குது, அந்த குவான்டிட்டி நான் எப்படி செல் பண்ணுறது, அது வந்து டோக்கன் தானா, 1:1 ரேஷியோவில் வருமா அப்படின்ற மாதிரி கொஸ்டின் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலாக இங்கே என்ன காமிக்குதோ அதை தான் நீங்கள் இங்கே வந்து காமிக்க முடியும். உதாரணத்துக்கு இத்தனை ரேஷியோவில் நாங்கள் உங்களுக்கு கொடுப்போம் அப்படின்றத அவங்க சொல்லியிருக்க மாட்டாங்க, ஆனால் உங்ககிட்ட ஒரு 2 லட்சம் காயின் வந்து இருக்கும், அப்போ நீங்கள் அந்த 2 லட்சம் பாயிண்ட்டை தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே செல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து நீங்கள் கன்ஃபியூஷன் பண்ணிக்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஏன் அப்படின்னா அந்தந்த பிளாட்ஃபார்மே அதை சொல்லிடுவாங்க, அது காயினா பாயிண்ட்டா அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணிடுவாங்க. ஸோ அப்படி இருக்கிறதுனால பிரச்சனை கிடையாது. ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா காயினாக தான் வந்து இருக்குது. ஸோ போஸ்ட் ஆர்டர் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா ஓகே அப்படின்றது வந்து கொடுக்கணும். ஆக்சுவலாக இதை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்ட்டு. இப்போ நம்ம வந்து செல் தான் பண்ண போகிறோம். ஸோ செல் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன ரேட்டுக்கு விற்க போகிறீங்க அப்படின்றத செலக்ட் பண்ணணும். 0.77 விற்க போகிறீங்களா, ஏன்னா தான் போயிட்டுருக்கு, இல்லை நீங்கள் அதை விட அதிகமாக விற்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னாலும் அதை என்டர் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த காயினை வந்து கொடுக்க மாட்டீங்க, ஏன்னா அந்த காயினை உங்ககிட்ட கிடையாது கரெக்டாக. ஆனால் அதுக்கு பதில் நீங்கள் இங்கே USDT வந்து பார்த்திங்கன்னா வைக்கணும். இப்போ உங்ககிட்ட வந்து 10,000 காயின் இருக்குது அப்படின்னா நான் வந்து 10,000 அப்படின்றத என்டர் பண்ணிடுறேன். 10,000 காயினுக்கு நான் எவ்வளோ USDT கொடுக்கணும் அப்படின்னா 8,000 USDT கொடுக்கணும். என்ன ப்ரோ சொல்கிறீங்க, இப்போ நம்ம வந்து $8,000 பே பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம், இந்த நீங்கள் இப்போ பே பண்ணுறீங்க தெரியுமா, இந்த $8,000 இது வந்து உங்களுக்கு அப்படியே ரிட்டர்ன் கிடச்சிடும், ஜஸ்ட் ஒரு கொலாட்ரலாக நீங்கள் இதை வந்து ஆட் பண்ணுவீங்க. ஏன்னா இதில் வந்து எந்த விதமான ஸ்கேம்லாம் நடந்துடக்கூடாது அப்படின்றதுனால உங்களோட அமௌண்ட்டை எடுத்து அவங்க லாக் பண்ணி வச்சுருவாங்க. திரும்ப நீங்கள் வந்து இதை விற்கணும்னு நினைக்கிறீங்க தெரியுமா, அவங்க வந்து உங்கள்கிட்ட வந்து வாங்கிப்பாங்க புரியுதுங்களா. ஸோ அப்போ வந்து இந்த எக்ஸ்சேஞ்சில் வந்து என்ன நடக்கணும், USDT தான் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும். ஸோ ஃபைனல் டோக்கன் லான்ச் ஆனதுக்கப்புறம் யார் உங்கள்கிட்ட வாங்கினாங்களோ அவங்களுக்கு நீங்கள் வந்து கொடுத்துடணும். அதுக்கப்புறம் உங்களோட ஃபண்டும் ரிலீஸ் ஆகிடும், ப்ளஸ் நீங்கள் எவ்வளோ விற்றீங்களோ அந்த ஃபண்டும் உங்களுக்கு வந்து கிடச்சிடும். கான்செப்ட் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் புரியுதுங்களா. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா போயிட்டுருக்கு. இப்போ இந்த டோக்கனுமே வந்து பார்த்திங்கன்னா லான்ச் பண்ணியிருக்காங்க, இது போக வந்து பார்த்திங்கன்னா டாக்ஸு. ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா போயிட்டுருக்கு, சேம் அதே மாதிரி தான். உங்கள்கிட்ட இப்போ டாக்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் இதையுமே போயிட்டு செல் பண்ண முடியும்.
ஸோ அதே மாதிரி என்னோட சஜஷன் என்னென்னா, எந்த ஒரு டோக்கனாக இருந்தாலும் சரி மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா செல் பண்ணிடாதீங்க, சரிங்களா? ஒரு 50-60% மட்டும் ப்ரீ மார்க்கெட்டில் செல் பண்ணிவிட்டு பேலன்ஸ் அமௌண்ட்டை ஹோல்ட் பண்ணுங்கள். எனக்கு எந்த நேரத்தில் அதோட ப்ரைஸ் இப்படி போகுன்றதே நமக்கு தெரியாது. ஏன்னா ப்ரீ மார்க்கெட் அப்படின்றது ஜஸ்ட் ஒரு இது தான், இப்படி இருக்கலாம் அப்படின்ற ஒரு கணக்கில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரேட்டில் போகுன்ற மாதிரி வச்சிட்ருப்பாங்க. ஸோ அதனால் அதுதான் ஒரிஜினல் ப்ரைஸான்றது நமக்கு தெரியாது, அதை விட அதிகமாகவும் போகலாம். ஸோ இதான் கைஸ், ஓகேங்களா? ஸோ செக் பண்ணி பாருங்கள், பிட்கேட்டில் வந்து நீங்கள் வந்து செக் பண்ணலாம் போயிட்டு இப்போ கூட. பிட்காயினை பற்றின அப்டேட் முடிஞ்ச அளவுக்கு நான் இதுக்கப்புறம் ட்விட்டர்லேயும் டெலிகிராம்லையும் கொடுக்க பார்க்குறேன். மேஜரான ஏதாவது ஒரு விஷயமா இருந்துச்சுன்னா மட்டும் நான் வந்து வீடியோவாக வந்து பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான் கைஸ், அடுத்த ஒரு டிஃப்ரெண்டான ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கு சந்திக்கிறேன். என்னோடய பேர் சஜிக்குமார், பாய்.